أشهد أن لا إله إلا الله. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எந்த படைப்பெல்லாம் படைத்தானோ அத்துணை படைப்புகளுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக் வ தவக்கல் அலல் ஹய் அல்லதி லா யமூத். சொல்லே, நம்பிக்கை வைப்பதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான். ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் மௌத்து இல்லை, யாரும் நம்பினாலும் அவர்களுக்கு மௌத்து வந்துடும். உலகத்துல மௌத்தை விட்டு யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு ஆத்துமாவும் மௌத்தை சுவைத்தே தீரும். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமா இருக்கலாம், எறும்பா இருக்கலாம், சின்ன எறும்பு அப்படின்னா பெண்ணும் பெரிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமா இருக்கலாம், எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஒரு முடிவை வச்சிருக்கிறான். யாரும் தன்னுடைய அறிவை வைத்து மௌத்தை விட்டு தப்பிக்க முடியாது, யாரும் தன்னுடைய பணத்தை வைத்து மௌத்தை ஜெயிக்க முடியாது, யாரும் தன்னுடைய திறமைகளையோ அல்லது எதை வைத்தாலும் மௌத்தை விட்டு தப்பிக்க முடியாது. ஐநமா தப்பூனி உதிரிக்கும் உள்மோ வலுக்கும் குருஜின் முஷையதா. அல்லாஹ் சொல்றான், அவங்க இரும்பு கோட்டைக்குள்ள வெறும் மழை, அதற்கு மேல கண்ணு குகை, அதற்கு மேல காற்று வருவது என்பதே சிரமம், ஆனால் அங்கே மௌத்து வரும். உங்களை வைப்பதாக இருந்தால் அல்லாஹ் சொல்றான் உங்களை வச்சிருப்பேன். ஏன்னா உங்களை நான் பார்க்கிறதே எனக்கு ஆசை. உலகத்துல எத்தனை கோடான கோடி முகத்துடைய கஜானாவுக்கு சொந்தக்காரன் அல்லாவோ, அந்த முகத்துடைய சகலவிதமான முகத்துல அல்லாவுக்கு விருப்பமான முகம் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு. ஒரு குறையிலே குறித்த முபர்ராம் நீங்கள் ஆய்வில் எந்த குறையும் இல்லாமல் படைக்கப்பட்டவங்க முத்தான முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி. இந்த உலகத்தில் எத்துணை கோடான கோடி கண்கள், எத்துணை கோடான கோடி முகங்களை பார்த்திருக்குமோ, அத்துணை கோடான கோடி முகத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹ் முகத்தை போல எந்த கண்ணும் பார்த்திருக்கேன். இந்த உலகத்திலே இருந்து கியாமத்துறை எத்துணை பெண்கள் எத்துணை பிள்ளைகளை பெற்றிருப்பார்களோ, அந்த பிள்ளைகள் நமது உயிருக்கு மேலான கண்மணி நிகழ் நாயகம் சொல்லல்லாரை வாழ்வு செல்லத்தை போல ஒரு பிள்ளைய எந்த தாயும் பெறமாட்டோம். அந்த ரசூலுல்லாஹ்வையே நான் மௌத்தாக்கிட்டேன். அல்லாஹ் சொல்றான், அப்ப இம்மித்த யார் சூழல்லா உங்களை மௌத்தாக்கிட்டு உங்க உலகத்துல வேற யாராவது உயிரோட வைப்பானா? இன்ன சமயத்தும் நீங்களே மௌத்தாகிடுவீங்க. ஆன சகோதரர்களே, இந்த உலகத்தில் யாரும் மௌத்தை விட்டு தப்பிக்க முடியாது. தன்னுடைய அறிவால, தன் கண்டுபிடிப்பால, தன் டெக்னாலஜிக்கால எப்படியாவது இஸ்ராயல் விட்டு தப்பிச்சிருவோம், முடியாது. ஒரு அஞ்சாறு விஞ்ஞானிகள் சேர்ந்து ஒரு மௌத்தா போற ஆள உயிரிடா என்ன, எங்கால போகுது, எப்படி போகுது, கண்ணால போதா மூக்கால போதா, அது கை இருக்கா கால் இருக்கா, எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற கண்ணாடி பக்கம் செஞ்சு அதற்குள்ள ஒரு அரை மணியத்துல செத்து போற ஒரு ஆளை வச்சு அதை சுத்தி ஒரு கண்ணாடி பாக்ஸ் வச்சு அதுக்குள்ள ஒரு அஞ்சு விஞ்ஞானிகள் இருந்து நவீன கேமராக்கள் காத்து போனா கூட கேமரா காட்டும் அப்படிப்பட்ட கேமரா எல்லாம் வச்சு பாத்துக்கிறாங்க. சாவ போறான், இப்ப சாவ போறான், பாவ இஸ்ராயல் எங்கால வார, கட்டிப்பமான கண்ணாடி இல்லையா, எங்கால வார, உயிர் எங்கால போகணும், பார்ப்போம் பார்ப்போம் என்று இருந்தா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆச்சு, அவரு சத்தமாய் தெரியல, என்னடா நம்ம நேரத்தெல்லாம் வீணாக்குறானே அப்படின்னு சொல்லி பாஸ்டர் கொண்டு வீட்டு வெளியே வச்சு திறந்து பார்த்தா அவர் இரண்டு நாலரை மணி நேரம் எங்க போச்சு கேமரா, எங்க போச்சு நான் கண்டுபிடிப்பது. நவீன கேமராக்கள் இஸ்ராயலை காட்டாது, நவீன கண்டுபிடிப்புகள் அதாவது உயிரை காட்டாது, நவீன கண்டுபிடிப்புகள் கபருக்குள்ள வைத்தா கபரு பாம்பை அது காட்டாது. யாரோ ஒரு மையத்தை கபல் செஞ்சா ஒரு பாம்பு வந்து சுத்திக்கு இருக்கான், கபுர தோழ கபருக்குள்ள பாம்பா, இதெல்லாம் போல வருது வருஷத்துல வருது, இவருடைய சுபாரில் அடிக்குமான எல்லாம் கூடி இவர் தக்கு ஷேர் பண்ணி
அப்படி ஈமான் கூட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றத கேட்டு ஈமான் கூட இல்ல. என்ன ஈமான் சொல்றீங்களே? ஹதரத் அலி ரலி அல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்தை கொண்டு வந்து முன்னால வை, நரகத்தை கொண்டு வந்து முன்னால வை, ஏன்னா ஈமான் கூடாது குறையாது. ஒன்னு விளங்குதா? அந்த அந்த அர்த்தம் அந்த பேச்சுட்டு ஆள விளங்குதா? சொர்க்கத்தை முன்னால வை, நரகத்தை கொண்டு வந்தவை, எனக்கு ஈமான் கூடாது குறையாது. ஏன் ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு நான் சொர்க்கத்தை பார்த்தா நம்பணும்? ரசூலுல்லாஹ் பொய்யனா? ரசூல் இல்ல, அல்லாஹ் பொய்யனா? இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூலும் பொய் பேச ஆரம்பிச்சா யாருக்கு அவங்க பேச? சொல்லிட்டாங்க நடக்கும். பெரிய பிரச்சனையாட்டீங்க. பெரிய பாம்பு தேவை, ஒரு பாம்பு காட்ட முடியுமா உங்களுக்கு? ஒரு ஒரு தேவை காட்ட முடியுமா? முடிய முடிய அதுக்குள்ளால ஒரு மாதம் தூரம் பாம்பு. ஏன் முள்ள ஏன் இப்படி மக்களை ஏமாத்துறீங்க என்று ஒருவர் சொன்னார். சொன்னாங்களா? சரி, வாஸ்தவம் தான். நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இப்ப நீங்க என்ன சொல்லுங்க? அதுல உங்களுக்கு தீனி கூடி போச்சு உடம்புல, இப்படி கூடினா கண்ணு மங்கி போயிடும், காது கேட்கறது குறைஞ்சு போயிடும், புண்ணொண்டு வந்தா விரல வெட்டணும், காலை வெட்டணும், எல்லா வெட்டணும். சீனியில கவனமா இருங்க என்ன நீங்க சொல்றீங்க. இதை கேட்டுட்டு நீங்க தர்ற மருந்த கொண்டு போய் குடிச்சா நான் புத்திசாலியா? அப்படி இல்லன்னா டாக்டர் டாக்டர் எந்த உடம்புல சீனி கூடி போச்சா? எவ்வளவு? ஒரு 2 கிலோ கூடி இருக்குமா? ஒரு 3 கிலோ? டாக்டர் எனக்கு 2 கிலோ கிலோ சீனி வேணாம், 1/2 கிலோ வேணாம், ஒரு கொஞ்சம் கரண்டி சீனியை எடுத்து காட்டீங்களே எந்த உடம்புல? அப்படின்னு கேள்வி கேட்டா நான் புத்திசாலியான்னு கேட்டான். புத்திசாலி அப்படி இல்லனா பெரிய பாம்பு வர சின்ன பாம்பு, பெரிய தேர் வர சின்ன தேர். கண்டவர் நிந்திலர், நிந்தவர் கண்டிலர். கபரை பார்க்கணும், கபருடைய மலாய்க்காவை பார்க்கணும்டா அது நிக்க கூடாது, போயிடும். நிந்தா பார்க்க முடியாது, பார்த்தா நிக்க முடியாது. பெரியார்களே, ஆக மவுத் என்பது உறுதி, அது யாரும் தப்பிக்க முடியாதானே? யாரும் தப்பிச்சவங்க இல்லதானே?